ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம தர்பார் படத்தை பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஓகே, தர்பார் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நிறைய நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் பாசிட்டிவ்ஸ் பற்றி சொல்லிடுறேன். பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, யோகி பாபுவோட காமெடிஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. படம் ஃபுல்லாகவேவும் ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் அவன் ரஜினிகாந்துக்கு வயசாகிடுச்சுங்கிற ஒரு இதை மனசில் வச்சுக்கிட்டேவும் படம் ஸ்கிரிப்டு ஃபுல்லாகவே எழுதியிருக்காங்க. யோகி பாபுவும் ரஜினி சாரும் ஃபுல்லாக காமெடி பண்ணுறப்பெல்லாம் அடுத்தவங்களுக்கு ஹர்ட் ஆகாத மாதிரி காமெடியெலாம் இருக்குது. எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீன் வரும், பெரியவங்களாம் பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு ரஜினி சார் சொன்னப்போ, உங்களோட பெரியவர்னா இது போதி தர்மரை தான் கூட்டு வரணுங்கிற மாதிரி. ஸோ இது மாதிரியான காமெடிஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஈஸியாக போகுது. மற்றபடி படத்தை பொறுத்த வரைக்கும் நயன்தாராவுக்கு பெரிய ரோல் இல்லை, ஆனால் ரஜினி சார் கூட வந்த போலீஸுக்கே அதிகமான ரோல் இருந்துச்சு. இன்னொரு விஷயம், படத்தோட நெகட்டிவிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஃபைட் சீன் தான். படம் ஃபுல்லாகவே ரஜினி சாருக்கு வயசாயிடுச்சுங்கிற ஒரு கான்செப்டாக ஞாபகம் தான் எல்லா டைலாக்ஸ் முதற்கொண்டு எல்லாமே வந்துருக்குது. ஆனால் ஃபைட் சீனை பொறுத்த வரைக்கும் அதை மறந்துட்டாங்களேன்னு தெரியல. ஓப்பனிங் ஃபைட் சீனே பார்த்தீங்கன்னா, வில்லன்ஸ் எல்லாருமே துப்பாக்கி வச்சுருப்பாங்க, இவர் கத்தியை வச்சு சண்டை போடுவார். ஆனால் அவங்க துப்பாக்கி வச்சுக்கிட்டு சும்மா இருப்பாங்க, இவர் கத்தி வச்சு எல்லாருமே இது சண்டை போட்டு ஜெயிக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதுமாரி நிறையா ஃபைட் சீன்ஸ் தான் நிறைய இடத்துல காமெடியாக இருக்குது. ஆனால் நிஜமாகவே ரஜினி ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி ஃபைட்ஸை நல்லா என்ஜாய் பண்ணி, படத்தை என்ஜாய் பண்ணி ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. படத்தோட மற்ற பாசிட்டிவிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் ஃபஸ்ட் ஹாஃப் எப்பயுமே நல்லா இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப்லேயுமேவும் யோகி பாபு, ரஜினி சார் பொண்ணு இவங்கெல்லாம் வரப்பெல்லாமும் படம் ரொம்ப நல்லா இருந்தது. அது செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் வில்லனுக்கு வந்து பெரிய ரோல் இல்லை, அதுதான் படத்தோட மேஜர் நெகட்டிவிட்டி. எப்பயுமே வில்லனுக்கு ஈக்குவலான ரோல் இருந்தாலும் இன்னும் பெட்டராக இருந்திருக்குமான்னு எனக்கு ஃபீல் ஆகுது. வில்லன் இருக்கிற இடமும் தெரியாமல், இருக்கிற இடமே தெரியாத ஒரு மொக்க வில்லனாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ மற்றபடி ரஜினி சாரை ஃபுல்லாகவே, படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு, ஆக்டிவாக நடிச்சிருந்தார். ஸோ அதுக்காகவே படம் பார்க்கலாம். ப்ளஸ் 70 வயசு ஆக போது, 70 வயசில் அவர் ஜிம்முக்கு போய் அந்த பர்டிகுலர் சீனாக ரஜினி சாரோட டெடிக்கேஷனை பொறுத்த வரைக்கும் படத்தில் 100% இருந்தது. ஆனால் கொஞ்சம் ஸ்டன்ஸும் மற்ற ஸ்டோரி லைனும் இன்னும் பெட்டராக இருந்துச்சுன்னா ரொம்ப படம் ரொம்ப பெட்டராகவே இருந்திருக்குங்கிறது தான் என்னோட கருத்து. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் எவ்வளோ கிரேட் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, 100க்கு 60 மார்க் போடுவேன். ஸோ ரஜினி சாரோட இதுவுமே ரஜினி சாரோட ஆக்டிவ் பெர்ஃபார்மன்ஸுக்காக மட்டும்தான், ஸ்க்ரீன் பிளேக்காகவோ மற்ற பெர்ஃபார்மன்ஸஸ்க்காகவோ கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் எல்லாமே மும்பையில் எடுத்திருக்காங்க, நிறையா பேருக்கு லிப்சிங்கே படத்தெல்லாம் ஆகலை. ஸோ டப்பிங் படம் பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்தது வேறு. அண்ட் ஸோ இதெல்லாம் தான் படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவிட்டி. தேங்க்யூ.